தினமும் நாமஜெபம் செய்வதன் சிறப்பு பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். குறிப்பா திருமந்திரம், திருவாசகம் போன்ற நூலை படிக்க வேண்டும். ஒரு 10 நிமிஷம் படிக்க வேண்டும். 10 நிமிஷம் படித்து விட்டு உட்காந்து தியானம் செய்ய வேண்டும். தியானம் என்ன, கண்ணு மூடிக்கிட்டு இருக்கிறதா? சில பேர் உட்காந்து கண்ணு மூடிக்கிட்டு இருப்பான், கண்ணு மூடிக்கிட்டே இருந்தால் தியானம் இல்லை. நாமத்தை சொல்லணும், நந்தி சாகத்தீசா மாணிக்க வாசகா, தாய்மான சாமிகளே, பட்டினத்தாரியா, நீங்கள்லாம் பெரியவங்க, எனக்கு அருள் செய்யணும். ராமலிங்க சாமி இப்படி சொல்கிறதான் தியானம். சும்மா கண்ணை முடிக்கிட்டே இருந்தால் தியானம் இல்லை, அது தன்னை தூங்குதுன்னு அர்த்தம். நான் சொல்லுவேன், சில பேர் உட்காந்து இப்படி கண்ணை தியானம் உட்காந்து தண்டம் பிடிக்க உட்காந்து இருப்பான், அது யானை போட்டுருது. சில பேர் என்ன செய்வான், இந்த பக்கம் மூச்சை புஷு இழுப்பான், இந்த பக்கம் மூச்சு விடுவான், அவர் நான் பார்த்து சிரிப்போம், அது பா யாரா ஒன்றுக்கு ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த அது வந்து யோகாபியாசம் இல்லை, அது ஒன்று காப்பாற்றாது. அதுக்கு ஆசை வேண்டும், ஆசி வசப்படுறதுக்கு ஆசை வேண்டும். சில இடத்துல என்ன செய்வார்கள், இப்போ சதுர்பாடப்பட்டு சில இடத்துல என்ன செய்வோம், யோகாபியம் சொல்லிதருன்னு சொல்லுவான். யோகாபியம் செய்வதற்கு என்ன வேண்டும், முத அறிவு வேண்டும், உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். செய்யும் யோகாபியம் உண்டு தான், அதுக்கு காலையில் உணவு மலை ஜலம் கழித்து விட்டு உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது பத்மாசனம் விட்டு வெனாத்தன் நிமிர்ந்து லேசாக மூச்சில் வெனாத்தன் நிமிர்ந்திருக்கும் பத்மாசனம் விழ வேண்டும். வயிற்றில் உணவு இருக்கக்கூடாது, தலைவலி இருக்கக்கூடாது, ஜுரம் இருக்கக்கூடாது, எண்ணெய் ஸ்நானம் செய்யப்போ செய்யக்கூடாது, பெண்ணுறு காலத்தில் இருக்கக்கூடாது. உடம்பை பக்குவமாக வைத்துக்கொண்டு சமத்தரையில் வெண்துறையோ வெண்ணிற துணையோ அல்லது பலகையோ அது மேலே அமர்ந்து வினாத்து நிமிர்ந்திருந்து லேசாக மூக்கு பக்கம் வாசி இழுக்க வேண்டும். லேசாக இழுத்து நிறுத்தினால் அப்படியே முடிந்த அளவுக்கு நிறுத்த வேண்டும், கொடுக்க கடமை வைக்கக்கூடாது. அப்போ சளி பிடிக்காது இருக்க வேண்டும், இது ஜுர காய்ச்சல் இல்லாது இருக்க வேண்டும், வயிற்றில் பழைய உணவு இல்லாமல் இருக்க வேண்டும், குடல் புண் இல்லாத இருக்க வேண்டும், வளைச்சுக்கள் இருக்கக்கூடாது, மனசு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்போது மூச்சு காட்டி இழுத்து நிறுத்தினால் என்ன ஏற்படுனா, இஸ்னோபாலியா, ஆஸ்மா, இதெல்லாம் தூள் படுத்திடலாம், உடச்சிரியலாம். அது இதுக்கு விஷயம் தெரிஞ்சவன் சொல்லிக் கொடுக்கணும், கண்டமே சொல்ல முடியாது. அதை மற்றவனு தெரியாது. வயிற்றில் உணவு இருக்கக்கூடாது, பசியாக இருக்கணும். ராத்திரியில் வந்து சிறிது பாசி பயிறு, சிறிது சாதம் சாப்பிடணும், பழங்கள் சாப்பிடணும், மலைச்சிக்கல் எல்லாம் இருக்க வேண்டும். வளைச்சிக்கல் இல்லாமல் இருக்கும்போது தான் பிராணாயம் செய்யணும், இது சொல்லித்தரணும். அப்படி இருந்தால் அவன் அவன் சாக்காடு போக மாட்டான், சாக மாட்டான். ஆக உடல் ஆரோக்கியம் வைத்துக்கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு இது ஒரு முறை. இப்படி இருந்து பத்மாசனம் விட்டு மூச்சு காற்றி மூக்கு பக்கம் இழுத்து சிறிதளவு கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணி ஒரு தாங்கும் அளவுக்கு வச்சு நிறுத்தினால் கபத்தை அறுக்கும், அந்த ஆஸ்மா கேஸ் இருக்காது. சரி, அப்படி செய்தால் என்னென்னா, நல்லாக படிச்சு நல்லா பசிக்கும், நல்லபடி பசிக்கும். ஏன்னா புலால் உணவு இல்லை, நல்லா அந்த இயற்கை உணவு சாப்பிட்டு நல்லா பசிக்கும். உடல் ரத்த ஓட்டம் நல்லபடி இருக்கும். ரத்த ஓட்டம் இருந்துச்சுன்னா மற்ற ராத்திரி சாப்பிடும், 3 நேரம் சாப்பிடலாம், 2 நேரம் சாப்பிட்டா போதும். சப்போஸ் இப்படி இப்போ பிராணம் செய்கிற மக்கள் நோய் இல்லாது இருக்கலாம், 80-90 வயசு இருக்கலாம். அப்போ என்ன செய்வார்கள், ஒரு பக்கம் இந்த பிராணம் செய்கிற மக்களுக்கு இடது பக்கம் வருகின்ற வலது பக்கம் சூரியகலை, வலது பக்கம் வருகின்ற காட்டு சூரியகலை, இடது பக்கம் வருகின்ற காட்டு சந்திரகலை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.